அனைவருக்கும் ஹெட்லைன்ஸ் டிவி சார்பாக வணக்கம். மே மாத ராசி பலன், மே மாத ராசி பலனை டீட்டெயில் அனலிசிஸோட உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். தமிழ் புத்தாண்டு பலன்கள் நம்ம அப்லோட் பண்ணல, என்ன காரணம்னா அதில் உள்ள பெரிய கிரக மாற்றங்கள் இல்லாததுனால மாத பலன்களே அதை கம்பேர் பண்ணி கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் 700,000 அதிகமான ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாத பலன்கள், ருத்ராட்சா பற்றின தகவல்கள், ஜெம் ஸ்டோன்ஸ், கைரேகை பற்றின எண் கடிதம், உங்களுடைய நேம் ஸ்டார்டிங் லெட்டர், அதுக்குண்டான பலன்கள் என்ன, இதெல்லாம் அப்லோட் ஆகிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மாத பலன்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதாவது பொதுவாக ஒரு பொது பலனாக அதில் உள்ள சுப பலன்களை மட்டும் முதல்ல கொடுக்குறோம். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி பலகீனமாக இருந்து யோகமான காலங்கள் இல்லாமல் தோஷமான ஒரு ஜாதகமாக இருந்தால் சில அவப்பலன்கள் நடக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ண, என்ன ரெமெடி ஃபாலோ பண்ணலான்றதும் ஷேர் பண்ணுறோம். வாட்ச் பண்ணி பாருங்கள். ரிஷப ராசி பலன்கள் மே மாதம். ரிஷபம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் மே மாதத்தில் இந்த பிளானட்டோடைய மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, மந்தோடைய பிகினிங் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. என்ன காரணம்னா இந்த குரு அதிசார பெயர்ச்சது வக்ரமடைஞ்சு பின்னோக்கி வர ஆரம்பிச்சிருக்கார். குரு உரிய பார்வை இந்த ரிஷப ராசி மேலே பதியும் பொழுது ரிஷபத்துக்கு குரு யோகம் இல்லாத கிரகமாக இருந்தாலும் மீன வீட்டில், குருவுடைய வீட்டில் சுக்கரன் உச்சம் பெற்று புதனோட இணையும் ஒரு காலம் மே மாதம், மந்தோட பிகினிங். ஸோ மாதத்துடைய தோக்கமே உங்களுக்கு வந்து ஒரு உற்சாகம், நிறைய பிளான்ஸ், நிறைய பணம் பண்ணக்கூடிய ஐடியாஸ் தான் அதிகமாக கிடைக்கும். இந்த 11th வீடு ரிஷபத்துக்கு மீனம் அப்படிங்கிறது 11th வீடு. இந்த 11th ஹவுஸில் சுக்கரனும் புதனும் இருந்தால் அதுலேயும் குறிப்பாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு லாபம், முன்னேற்றம், தொழில், வளர்ச்சி, வலிமை, இதை பற்றின சிந்தனை அதிகமாக இருக்கும். இந்த 11th பாவத்தை லாபங்கள், தொடர்ச்சியாக ஒரு மனிதன் அடையக்கூடிய வெற்றிகளை பற்றியும் குறிக்கிறது. இப்போ குருவுடைய வீட்டில் சுக்கரன் உச்சம் பெற்று குருவுடைய பார்வை ரிஷப வீட்டில் பதியும் பொழுது இந்த மாதம் பொருள் நிறைந்த ஒரு மாதமாக அடிப்படையிலே அமையும். இதெல்லாம் ரிஷபராசிக்கு ஒரு சுபமான தசாபுத்திகள், ஜாதக யோகம் பெற்றவர்களுக்கு நிச்சயமாக நடக்கக்கூடிய பலன்கள் உண்டு. குரு பார்வை, சுக்கரன் உச்சம், புதனோட இணையக்கூடிய சுக்கரன் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகம் கொடுக்கும். இந்த வாய்ப்புகள்லாம் எது ரிலேட்டடாக கொடுக்கும், நீங்கள் சப்போஸ் ஒரு ஃப்ரெஷராக இருந்து ஒரு ஜாப் ட்ரை பண்ணுறீங்க, நிச்சயமாக நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த பிஸ்னஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, வேகமாக இல்லைனா இந்த மாதம் நியூ ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. இது உங்களுக்கு ஃபேவர். மணி டிரான்சாக்ஷன்ஸில் கொடுக்கல் வாங்கல ரொம்ப நாளாக பேமெண்ட் ஒருத்தர் கொடுக்கணும், பெண்டிங்கில் இருக்குது, இந்த மாதம் வருமா, வரத்துக்குரிய வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அந்த பணம் உங்களை தேடி வர வாய்ப்புகள் உண்டு. காரணம் சுக்கரன் உச்சம், குரு பார்வை, குரு பார்வை உங்கள் ராசி மீதும். அப்போ கிட்டத்தட்ட ஃபினான்ஷியல் ஏரியாவில் உங்களுடைய கரியர், பிஸ்னஸ், ஜாப் க்ரோத், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, நியூ பிகினிங், ட்ராவல், இது எல்லாத்துக்குமே ஒரு சுபமான பலன்களை இந்த மந்தோட பிகினிங்கே உங்களுக்கு உற்சாகமாக பிளான்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வழி வகுக்கும். அடுத்தது மற்ற பிளானட்டுடைய பொசிஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மந்தோட 15 days மே மாதத்தில் 14th May வரைக்கும் உங்களுக்கு சூரியன் 12th இடத்துல உச்சம் பெறுவார். இந்த சூரியன் உச்சம் பெற்றால் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் 12th இருந்தால் இது என்ன மாதிரியான பலனை கொடுக்கும், உச்சம் பெற்ற சூரியன் கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் ஆர் கவர்மெண்ட் ப்ரூஃப்ஸில் யாருக்காவது ஒரு ஆத்தரைசேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கெல்லாம் இது ஒரு சரியான நேரம். ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்காக பெண்டிங்கில் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் இது ஒரு சரியான நேரம். என்ன காரணம்னா இந்த 12th இடத்தை நம்ம வந்து சொத்துக்கள் வாங்கிறது, வாகனம் வாங்குறதுலாம் நல்ல இடமா பயன்படுத்துகிறோம். அந்த இடத்துல சூரியன் உச்சம் பெற்று அது சுக்கரனுக்கு 2nd சூரியன் வர்றதுனாலையும் 4th புதனும் சூரியனும் ஒன்றாக சேரும், 11th சுக்கிரன், சூரியன், புதன் 3 கோள்களும் 12th இடத்துல ஒன்றாக சேரும். இதெல்லாம் அரசாங்க சம்மந்தப்பட்ட ஒரு பதிவுக்காக காத்திருந்தீங்கன்னா அதெல்லாம் நடைபெறக்கூடிய காலமாக அமையும், அந்த யோகத்தை கொடுக்கும். இதுவும் உங்களுக்கு ஃபேவரான ஒரு சைடில் நம்ம ரிஷபத்துக்கு பார்க்குறோம். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ட்ராவல் அவே, வேறு நாடு, வேறு ஊர், வேறு மாநிலம், இதில் போய் படிக்கணும், அதுக்கு ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, அந்த தேர்வு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குமா, ஃபேவரபுளாக இருக்கா, ஃபேவரபுளாக கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் அதுக்குள்ள வாய்ப்புகள் மிக அதிகம். குரு பார்வை பெற்ற ரிஷபராசி, சுக்கரன், சூரியன், புதன் இருக்கிறதுனால உங்களுடைய எஜுகேஷனல் பிளான்ஸ், உங்களுடைய ஐடியாஸ், உங்களுடைய ட்ராவல், இது சம்மந்தப்பட்ட முயற்சி எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமையிறதுக்கு மிக மிக அதிகமான சான்ஸ் கொடுக்கும். இருந்தாலும் 8th சனியும் கேதுவும் வக்ரமடைஞ்சு பின்னோக்கி வருது, இது சிறு சிறு தடைகளை உண்டு பண்ணும், அந்த தடைகளை உண்டு பண்ணி பிறகு உங்கள் காரியம் நடக்கும்,
அந்த அளவில் இந்த பலன் கொடுக்கும். செவ்வாய் இந்த மந்தோட பிகினிங்கில் ரிஷபத்திலே தான் இருக்கார். செவ்வாய் ரிஷபத்தில் இருந்தால் செவ்வாயுடைய பார்வை 7-8. இந்த 7-ஆம் இடம் அப்படிங்கிறது திருமணஸ்தானம், 8-ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய மாங்கல்யஸ்தானம். இந்த இடத்துல சனி இருந்து செவ்வாயும் பார்வை பெற்றால் ஒரு திருமணத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணும்போது அரேஞ்ச்மெண்ட் நடக்கும், வரன் பிடிக்கும். ஆனால் ஏதோ சின்ன ஒரு டிலே மாதிரி இந்த சனி 8-ஆம் இடத்துலையும் செவ்வாய் பார்வை 8-ஆம் இடத்துலையும் ஒரு தடங்கல் ஏற்பட்டு மறுபடியும் நடக்கும். எனினும் குரு பார்வை வந்து ரிஷபத்தில் விழுறதுனாலையும் செவ்வாய் இந்த மே மாதத்தில் 7-ஆம் தேதி மிதுனத்தை அடைகிறதுனாலையும் திருமணத்தில் உள்ள தடைகளை நீக்கும், குரு பார்வை சுபமான பல்லை உண்டு செய்யும். இதுவும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சரி, எஜுகேஷன் பார்த்தோம், ஃபினான்ஷியல் ஏரியா, கரியர், மேரேஜ் சைடில் பார்த்தோம். இதுக்கப்புறம் இந்த ஜாதகத்தில் ஸ்பெஷலாக வேறு ஏதாவது நடக்க போதான்னு பார்த்தீங்கன்னா, புதன் சூரியன் இணைவு மறுபடியும் 15-ஆம் தேதியிலிருந்து சூரியன் ரிஷபத்தை அடைவார், 18-ஆம் தேதி புதன் ரிஷபத்தை அடைவார். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 4-ஆம் இடத்துக்கு அதிபன் சூரியன், உங்களுடைய வாகன அசையும் அசையாத சொத்துக்கள் சொல்கிறோம், அந்த இடத்துக்கு அதிபதியான சூரியன் ரிஷபத்தை அடையும் பொழுது புதனும் அங்கே இணைந்தால் பொருளாதார ரீதியாக நீங்கள் ஏர்ன் பண்ண சேவ் பண்ண உங்களுக்கு வர வேண்டிய தொகையை வைத்து அதிகமான செலவுகளை செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமையும். அந்த செலவுகள் உங்களுடைய வசதிகளை கூட்டி கொள்ள, உங்களுடைய உறவுகளுக்கு தேவையான வசதிகளை அமைத்து கொடுக்க ஒரு சரியான மாதமாக இந்த மாதம் அமையும். அந்த அளவில் யோக பலன்கள் உண்டு. இப்போ யாருக்கெல்லாம் உங்கள் வாரிசுகளுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும், இல்லை ஒரு வாகனம் வாங்கி கொடுக்கணும், ஒரு கார் வாங்கி கொடுக்கணும், பைக் வாங்கி கொடுக்கணும், இந்த ஐடியாஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் ப்ராப்பராக நடக்கும். குறிப்பாக ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஃபீல்டில் வந்து அவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் அரசாங்க துறையை சார்ந்தவங்களுக்கு ஓரளவு நல்ல பலன் உண்டு. இல்லை குறிப்பாக அரசியலில் எலெக்ஷன் டைமாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல பலன் உண்டு. ரிஷபத்துக்கு சனி 8-ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு தடைகளையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர ஆர்ட், என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கு சம்மந்தப்பட்ட துறையில் இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் கொண்டவர்கள், ரிஷபத்தை கொண்டவர்கள், இந்த பொழுதுபோக்கு என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு, சினிமா என்டர்டெயின்மெண்ட்டில் உள்ளவங்களுக்கு அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மே மாதத்தை பார்க்கலாம். அதுக்கு காரணம் சுக்கரனுடைய நகர்வு, புதன் சூரியனுடைய இணைவு, குருவுடைய பார்வை. இந்த பலம் என்ன நிரூபிக்குதுன்னா, தே வில் கெட் எ நியூ ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்களுடைய முயற்சி கடுமையாக இருக்கணும். அதுக்கு காரணம் 8-ஆம் இடத்துல பிளாக்கிங் பிளான்டான சனி இருக்கிறதுனால ஒரு முறைக்கு முயற்சி செய்து நடக்கலனா துவண்டு போகாமல் ஒரு 3 முறை 4 முறை முயற்சி செய்தால் நிச்சயமாக பலன் கிடைக்கும். இதெல்லாம் பொதுவாக நான் ரிஷபத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சுப பலன்கள். இப்போ ஒருவேளை உங்கள் ஜாதகமில் தோஷமான ஜாதகமாக இருந்து அவயோக திசைகள் நடந்திருந்தா, தசா புத்திகள் சரியில்லாமல் இருந்தால், ஏதாவது கெடுபல் நடக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, சனியும் கேதுவும் 8-ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் செவ்வாய் ராகு உங்களுடைய ராசிக்கு 2-ஆம் இடத்துல இணைகிற காலம் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, ஃபினான்ஷியலாக ஒரு சிலருக்கு ஸ்ட்ரகிள்ஸ் கொடுக்கும், ஒரு சிலருக்கு வேலையில் தொய்வு நிலை அல்லது மன நிம்மதி இல்லாமல் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ரெண்டு பேருக்கு வாய்ப்பு உண்டு. மூணாவது, ஃபாதர் ஆர் மதர், பேரண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ், மருத்துவ செலவு அதிகமாக செய்ய வேண்டிய சூழல், இதெல்லாம் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி இடையே மன உளைச்சல், மனப்போராட்டம், தேவையற்ற வாக்குவாதம், இதெல்லாம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இதை நீங்கள் முன்கூடி தெரியறதுனால முடிஞ்ச அளவுக்கு கெட்டிக்காரத்தனமாக இந்த பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணுங்கள். பணம் கொடுக்கல் வாங்கலையும் கேர்ஃபுல்லாக இருங்க. இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் கொண்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு அம்பாள் வழிபாடு ரொம்ப சிறந்த ஒரு வர்ஷிப். கிழக்கு திசை ஒரு உகந்த பாசிட்டிவான ஃபேவரான ஒரு திசை. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் டெஃபினட்டாக இந்த மாதத்தை இனிமையாக நீங்கள் கடந்து வரலாம். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன். இந்த பொது பலன்லேயே சுபம் அசுபம் கலந்து தான் கொடுத்துருக்கோம். இதை தவிர தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை நம்ம டீப்பாக பார்த்தா தான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திருமண பலனாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் வேலை, உங்கள் வாழ்க்கை, உங்கள் வளர்ச்சி, இல்லை உங்களுடைய பொருளாதாரம், இல்லை உங்கள் ஹெல்த், எதுவாக இருந்தாலுமே நம்ம தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது தான் அதோடைய பலன்கள் 100% தெரியும். அது அப்படி ஒரு கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். இதை தவிர இந்த பொது பலனை தாண்டி உங்களுக்கு அதர் ப்ரோக்ராம்ஸும் அப்லோட் ஆகிருக்கு. நிறைய பேர் வந்து என்ன ஜெம்ஸ்டோன் போடணும், என்ன ருத்ராட்சா பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி வெறும் ருத்ராட்சா பற்றியோ இல்லை ஜெம்ஸ்டோன் பற்றியோ உங்களுக்கு ஒரு தகவல் தெரியினாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸ், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் ஷேர் பண்ணி அந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இஸ் பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.